ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேகேஆர் வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் லெவனை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் சுனில் நரேனுக்கு வந்து அடிபட்டுச்சு, அதனால் இன்றைக்கி அவர் மேட்ச்சில் ஆட மாட்டார். அவருக்கு பதில் ஜோஸ் டென்லி அப்படின்ற ஒரு இங்கிலாந்து பிளேயரை வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. அவர் ஆடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங்கில் நிதிஷ் ராணா வந்து நல்லாவே விளையாடுறதுனால ஓப்பனிங் வந்து நிதிஷ் ராணா கூட போகலாம். அப்படி இல்லைனாக்கா ஜோஸ் டென்லி வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நிதிஷ் ராணா சென்டரில் தூக்கி போட்டு ஜோஸ் டென்லியோ ஓப்பனிங்காக இறக்கி விடலாம். மற்றபடி டீமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மற்றபடி டீம் லெவனில் அதே பிளேயிங் லெவன் தான் இருப்பாங்க. பார்த்திங்கனாக்கா டேவிட் மில்லர் வந்து உள்ளே வந்திருக்காரு. டேவிட் மில்லர் உள்ளே வந்ததுனால நிக்லஸ் புரான் வந்து சரியாக விளையாடலை, அதனால் அவரை எடுத்துகிட்டு அவருக்கு பதில் கேஎல் ராகுல கீப்பிங்கை போட்டு டேவிட் மில்லரை உள்ளே எடுத்துக்குவாங்க. மற்றபடி பஞ்சாப் டீம்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மில்லர் வந்து நல்லா பாம்பு இருக்கிறதுனால மில்லரை கன்ஃபார்ம் இன்றைக்கி டீம் லெவனில் எடுத்துக்குவாங்க. மற்றபடி கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், சர்ப்ராஸ் கான், டேவிட் மில்லர் மட்டும் சேஞ்சஸாக இருக்கும். மற்றபடி டீம் லெவன் சேமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னே கேகேஆர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து லாஸ்ட்டு அஞ்சு மேட்ச் விளையாடினத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கனா லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ரெண்டு மேட்சும் கேகேஆர் மூணு மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இன்றைக்கி நடக்க போகிற மேட்சோட பிச் ரிப்போர்ட் பார்த்திங்கனாக்கா ஈடன் கார்டனில் தான் நடக்குது. இது வந்து நல்ல ஒரு பேட்டிங் சர்ஃபேஸாக தான் இருக்கும், நல்ல பேட்டிங்காக ஹை ஸ்கோர் கேமிங்காகவும் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி பேட்ஸ்மேன் வந்து அதிக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினைக்கிற ட்ரீம் லெவன் டீமை பார்க்கலாம். கேஎல் ராகுல் வந்து நல்லா ஃபார்மில் இருக்கிறதுனால கேஎல் ராகுலை கீப்பிங்கை எடுத்துகிட்டு, மற்றபடி கேகேஆர்லேருந்து அஞ்சு பேரும், கிங்ஸ் லெவன் பஞ்சாப்லேருந்து ஆறு பேரையும் எடுத்திருக்கேன். இதில் கேகேஆரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்லின் போன மேட்ச் நல்லா இல்லை, ஆனால் அவர் நல்லா ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த மேட்ச் நல்லா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராணாவும் ஓப்பனிங் இருக்கிறதுனால ராணாவும் எடுத்திருக்கேன். அசுர் ஆண்டர் அசுலும் நல்லா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நல்லா ஃபார்மில் இருக்கார். பவுலரில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவையும் பெர்குஷனும் எடுத்திருக்கேன் கேகேஆர்லேருந்து. குல்தீப் யாதவுக்கு வந்து ஸ்பின்னு நல்லா சப்போர்ட்டாகன்றதுனால போன மேட்ச் நல்லா விளையாடனால இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெர்குஷன் வந்து நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சைடு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து கீப்பிங்கை எடுத்திருக்கேன். ஓப்பனிங் இந்த வாட்டி அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், டேவிட் மில்லர். மயங்க் அகர்வால் போன மேட்ச்சும் நல்லா ஆடினார், இந்த மேட்ச்சும் நல்லா ஆடுவார். பவுலரில் பார்த்தீங்கன்னா முஜிபிர் ரஹ்மானையும் சாம் கர்னை எடுத்திருக்கேன். சாம் கர்னா வந்து நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர், ப்ளஸ் பேட்ஸ்மேனும் நல்லா ஆடக்கூடியவர், அதனால் அவரை எடுத்திருக்கேன். நான் கேப்டன் வந்து கிறிஸ்லின்னையும் கிறிஸ் கெயிலையும் போட்டிருக்கேன். நீங்கள் கேப்டன் வந்து உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள போடுங்க. கெயில் கிறிஸ்லின் மாற்றி கூட போட்டுக்கலாம்,